பொண்ணழைப்புக்காக போயிருந்தோம்ப்பா. அப்போ பிரியா அப்படியே முழு அலங்காரத்தோட இருந்தா. நீ வந்து வா பிரியா, கார்ல மண்டபத்துக்கு போலான்னு கூப்பிடுற. அதுக்கு அவ கார்ல ஏற மாட்டேன், அருணோட கார்ல தான் ஏறுவேன்னு சொல்றாடா. அவ அதோட விட்டுலடா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொன்னதே வெறும் நடிப்பாண்டா. அவ அப்பா சாவுக்கு நாம தான் காரணமா. அதுக்கு பழி தீக்கிறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு தெரிவிச்சாலாம். அது மட்டும் இல்லடா, உன்னை விட அருண் தான் நல்லவன், அவனை தான் கட்டிப்பேன்னு சொல்றாடா. அந்த மாதிரி எல்லாம் நிஜத்துல நடந்துட கூடாதுடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மா என்னமா பேசுறீங்க, கனவுல வரதெல்லாம் நிஜத்துல நடந்துருமா என்ன? இந்த கோபி பையன் தேவையில்லாம போற போக்குல ஒரு சந்தேகத்தை உங்க மனசுல விதைச்சிட்டு போயிட்டான். நான் அதை எப்பவும் அணைச்சிட்டேன், ஆனா அது இன்னும் உங்க மனசுல கோழ்ந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. அதான் இப்படி ஒரு கெட்ட கனவு உங்களுக்கு வந்திருக்கு. மா பிரியா எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்மா. பிரியா அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாதுமா. ஒருத்தரை பிடிக்கலனா பிடிக்கலன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டு போயிடுவாமா. அந்த அருண் தான் லூசுத்தனமா பிரியாவை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வருண், பிரியா கழுத்துல உன்னால தாலி கட்ட முடியுமான்னு சந்தேகமா இருக்குடா. மா இனிமே தப்பி தவறி கூட உன் வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வரவே கூடாதுமா. இது மட்டும் பிரியாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாமா. உன்னோட தேவையில்லாத சந்தேகத்தை முதல்ல மூட்டை கட்டி வைமா. பிரியா கழுத்துல நான் மட்டும்தான் தாலி கட்ட முடியும், வேற யாருக்கும் அவன் கழுத்தை நீட்ட மாட்டாமா. பயப்படாம படுத்து தூங்குமா. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் பிரியா மேல. கடவுளே என் கனவு பலிக்கவே கூடாது, கனவுல வந்தது கனவே போயிட்டும் கடவுளே. இப்படி ரைஸ் ஆயிருக்கு? நான் கொடுத்த மெடிசன்லாம் டெய்லி சாப்பிடுறீங்களா இல்லையா? சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் டாக்டர். ஆனா என் பையன் கல்யாணத்துல நடக்கிற சிக்கலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. நீங்க உடம்ப சரியா கவனிச்சுக்கலனா நிஜமாவே ஹார்ட் அட்டாக் தாமா வரும். அப்புறம் உங்க பையன் கல்யாணத்தை பாக்குற பாக்கியமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால என்ன நடந்தாலும் சரி, மனசையும் உடம்பையும் அமைதியா வச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர், எல்லாம் நல்லபடியா நடக்கும். வருண் வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. நான் வரேங்க. வாங்க டாக்டர். ஹலோ டாக்டர், எப்போ வந்தீங்க? நான் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணலையே. உங்க அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப உடம்பு முடியல உடனே வாங்க டாக்டர்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். வந்து பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே படபடப்பு மயக்கம் எல்லாமே இருக்கு. ஏமா இப்படின்னு கேட்டதுக்கு அவங்க உங்க கல்யாணத்தை தான் காரணமா சொல்றாங்க. உங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நீங்களே சமாளிச்சுக்கோங்க. உங்க அம்மா கிட்ட கொண்டு போகாதீங்க ப்ளீஸ். மீறி போச்சுன்னா உங்க கல்யாண நாள் அதுவுமா அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதா ஆயிடும். பாத்துக்கோங்க, அவங்க எந்த டென்ஷனும் ஆகாம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். டேக் கேர், நான் வரேன். இவ்வளவு காலையில சிரமம் பார்க்காம வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. அம்மா உனக்கு என்னமாச்சு? உனக்கு முடியலனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. எல்லாத்தையும் நீயே மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படிமா தெரியும்? நீ அந்த கனவுல இருந்து இன்னும் வெளியே வரலையா? அதையே நினைச்சுக்கிட்டு உன்னையும் உன் உடம்பையும் ஏமா இப்படி பாழாக்கிக்கிற? கனவுல நடக்கிறது சில நேரங்கள்ல நிஜத்திலே நடக்கிறது உண்டுதானடா. அந்த மாதிரி உன் கல்யாணத்துல ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா.
பிரியாவும் அருணும் ஏற்கனவே காதலிச்சவங்கன்னு அருணோட அம்மா சொன்னதை கேட்டதுல இருந்து என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குடா. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோபியை கோயம்புத்தூருக்கு அனுப்பியிருக்கேன். அவன் வந்து பிரியாவை பத்தி அவங்க சொன்னதெல்லாம் கட்டுக்கதை, அப்படி எதுவுமே நடக்கலன்னு அவன் வந்து என்கிட்ட சொல்லணும்டா. அப்புறம் தாண்டா என் மனசு நிம்மதியாகும், என் உடம்பே சரியாகும். என்னடா யோசிக்கிற? ஒண்ணுலமா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஐயோ, அம்மா வேற எப்படி எதிர்பார்க்கறாங்களே. ஆனா அருணும் பிரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சவங்கன்னு தெரிஞ்சா அம்மா தாங்க மாட்டாங்களே. இவங்க ஹெல்த் கண்டிஷன் பத்தி தெரியாம கோபி வந்து உண்மையை சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஹாய் பிரியா, வாட் அ சர்ப்ரைஸ். இப்போதான் உன்னை நினச்சிட்டு வந்துட்டே இருந்தேன். நினைத்தேன் வந்தாயங்கிற மாதிரி நினச்ச உடனே தேவதை மாதிரி நீ முன்னாடி வந்து நிற்கிறேன். எனி ஹவ், ஐ எம் வெரி லக்கி. உனக்கும் எனக்கும் என்னையா சம்மந்தம்? நீயும் நானும் ஏற்கனவே லவ் பண்ணதா சொல்லி புதுசாக ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுட்டு என் கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? கூல் கூல் டார்லிங், ரொம்ப வெயிலா இருக்கு. ரெண்டு பேரும் வேணா வண்டியை ஓரம் கட்டிட்டு ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? நமக்குள்ள எதுக்கு இந்த மரியாதை? அது இதுன்னு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம். நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே ஒண்ணுதானே? நீயும் நானும் எப்பவுமே ஒன்னாக முடியாது. நீ வேற, நான் வேற. பிரியாவோ நானும் லவ்வர்ஸ்னு சொல்ற கட்டுக்கதைய இந்த நிமிஷத்துல இருந்து நிறுத்திக்கோ, இல்லனா நடக்கிறதே வேற. அது கட்டுக்கதை இல்ல பிரியா, நிஜம். நீ கோயம்புத்தூர்ல வேலை செய்யும் போது நீ நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். கல்யாணம் வரைக்கும் நம்ம காதல் வளர்ந்துச்சு. சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு விபத்து வினையா வந்து அந்த சம்பவத்தால நீ என்ன மறந்துட்ட. இது நீ என்ன நம்ப சொல்றியா? இப்படியெல்லாம் சொல்லி என் மனசை மாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? வேற யாராவது பைத்தியக்காரி இருப்பா, அவகிட்ட போய் சொல்லு, அவ நம்புவா. இட்ஸ் ட்ரூ பிரியா, நான் சொல்றத நம்பு. நம்ம காதலிச்சத நீ மறந்துட்டாலும் அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. அந்த விஷயம் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும்னு தான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு நிச்சயம் பத்திரிகை, முகூர்த்த புடவை, தாலி, கையில கயிறு, இப்படி உன்னையே சுத்தி சுத்தி ஒரு பைத்தியக்கார மாதிரி வந்தேன். நம்ம கூட இவ்வளோ பழகியும் உனக்கு ஞாபகம் வரலன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உன் கூட பழக பழக ஞாபகம் வரலேங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய கவலையே. புரோக்கர்னா இப்படித்தான் வண்டியை பார்ப்பாங்களோ? பார்ட்டியா புரோக்கரா சார்? ரொம்ப ராசியான கார் சார். கார் விலைய கூட உன்னுடைய கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்க. புரோக்கர் வேலையில இருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் கொடுக்கிற ரேட்டை உலகத்தில் யாருமே கொடுத்ததில்ல சார். நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். உன்னுடைய நேரத்துக்கு நன்றி. செட்டுக்கு எடுத்துட்டு போய் காரை வைப்பியா? இதை என்ன நம்ப சொல்றேன், என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு கப்பு காபி வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீ யாருக்கிட்டையும் புரோக்கரேஜே வாங்க முடியாது. பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். ஆனா இவ்வளவு தூரம் எல்லா விஷயம் நடந்தும் உனக்கு பழைய ஞாபகம் வரவே இல்லைல்ல? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ புரிய வச்சிட்டா அதெல்லாம் நான் நம்பிடுவேனா? அப்படியே நீ புரிய வச்சா கூட
அந்த ஞாபகம் எல்லாம் எனக்கு வந்துருமா? இங்க பாரு அருண், எனக்கும் வருணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதை தடுத்து நிறுத்தலாங்கிற எண்ணத்துல இப்படி தப்பு தப்பா எதையும் செய்யாத. பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ நானும் பழகினது உண்மை. இதை நான் எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். இந்த நேரத்துல நான் உனக்கு நம்ம காதலை புரிய வச்சுதான் ஆகணும். நீ வருணுக்கு முன்னாடி என்னை காதலிச்சிருக்க, அதெல்லாம் விபத்துல மறந்ததுனால நீ இப்போ இப்படி பேசிட்டு இருக்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி உனக்கும் வருணுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? எனக்கு தான் ஞாபகம் இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீயாச்சும் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்கும் வருணுக்கும் நடந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாமே சொல்லுவேல்ல? அப்படி நீ கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கையாளாத ஒரு காதலன் மாதிரி தானே நான் நினைப்பேன். அந்த குற்ற உணர்வுலே நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? இல்ல, வரும் கூட தான் நீ நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? என்ன நினைச்சு நினைச்சு ஓ வாழ்க்கை தான் பாலா போயிடும். நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த நிலைமை தேவையா? நான் உனக்காக பிறந்தவன், நம்ம ரெண்டு பேரும் லவ்வாசியா? நாம தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம ரெண்டு பேரோட சந்தோஷத்தை கெடுத்துக்க வேணாயா? தயவு செஞ்சு நம்ப, நான் சொல்றது உண்மை. நம்ம காதல் மேல சத்தியம்யா, என்ன நம்பு. ஸ்டாப் இட். நீ காதலிச்சதா சொல்ற? எந்த போஷனுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. என் ஞாபகத்துல இல்லாத எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை. என் உள் மனசும் உன்னை பத்தி நினைக்க சொல்லல. அப்படி இருக்கும்போது நான் உன்னை பத்தியும் நீ சொல்றத பத்தியும் நினைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் மறந்து போன விஷயம் மறந்து போனதாவே இருக்கட்டும். எதுக்கு அதை நினைவுபடுத்திக்கணும்? அது தேவையில்லாத குப்பை. அதை என் மனசுல சேமிக்க விரும்பல. குப்பை தொட்டில தான் அதை போடணும். அதனால இந்த டாபிக்கை இதோட விட்டுரு. எனக்கு வரும் தான் முக்கியம். அவருக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். உன்னோட பழைய கதையெல்லாம் உன்னோட நிறுத்திக்கோ. ஏய் இல்ல பிரியா, அவசரப்பட்டு உன் வாழ்க்கைய நீ தொலைச்சுக்காத. பிலீவ் மீயா. இங்க பாரு அருண், கடைசியா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. திரும்பவும் சொல்றேன், நடந்தது எதுவா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. வருண் எங்க அப்பா பார்த்த மாப்பிள, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதை தடுக்க உன்னால முடியாது. ஸ்டாப் இட் பிரியா. கல்யாணம் நடக்க போறது எனக்கு உனக்கு தான் பிரியா, உனக்கும் வருணுக்கும் இல்ல. இதுல எந்த மாற்றமும் இல்ல. இத மாத்த எந்த கொம்பனாலையும் முடியாது. என் காதல நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இந்த ஜென்மத்தில் நாம ரெண்டு பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா இந்த பிரியா எதுக்கும் தயங்க மாட்டா. உன்னையும் கொன்னுட்டு நானும் செத்துருவேன். இது நீயா பேசல பிரியா, நம்ம காதல் தான் உன்னை இப்படி பேச வைக்குது. இங்கேயும் நான் தான் ஜெயிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியலன்னாலும் சாவுல ஒண்ணு சேர்றத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இதுதான் உண்மையான காதல். அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. உன் உள் மனசு உன்னை எங்கேயோ என்னை பத்தி பேச வைக்குது. அடுத்த நம்ம சந்திப்பு வாழ்விலா சாவிலா, நீ எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் தயார். பாய் பிரியா. மா மா பாகுப்பி, என்ன விஷயம்? நான் உங்க அம்மா கிட்ட தான் சொல்லணும். ஏன், என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? உங்ககிட்ட சொல்லி என்னடா யூஸ்? நான் என்ன சொன்னாலும் நீ எப்படி நம்ப போறது இல்ல? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லுடா, நான் நம்புறேன். நான் தான் அப்பவே சொன்னலடா.
பிரியா அவங்க அப்பா இறந்ததுக்கு உன்னை பழி வாங்குறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டான்னு சொன்ன, நீ நம்பல. அப்புறம் அருணுக்கும் பிரியாவுக்கும் லவ் இருக்குன்னு சொன்ன, அதையும் நீ நம்பல. என்ன வேற நீ அடிச்ச. அது மட்டும் இல்லாம ஒருத்தன் பொண்ணு பார்த்ததுக்காக இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டான், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவு இருக்குன்னு சொன்ன, அதையும் நீ நம்பல. வேற நான் என்ன சொன்னதா நீ நம்ப போற? டேய், என்ன விஷயம்னு சொல்ற, நான் தான் நம்புறேன்னு சொல்றேன்ல. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ கோயம்புத்தூருக்கு போய் பிரியா தங்கியிருந்த ஹாஸ்டல் ஒர்க் பண்ண இடத்துல எல்லாம் விசாரிச்சிருப்ப. அவங்க அருண் பிரியா லவ் பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதான் அம்மா கிட்ட சொல்ல போற, அதானே? அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா கோபி. டேய், இது எப்படா உனக்கு தெரியும்? தெரியும்டா, இது இப்ப தேவையில்லாத விஷயம். ஏன்னா அந்த லவ் விஷயம் பிரியா மனசுல இல்ல, எல்லாமே மறந்து போச்சு. அப்படி மறந்து போன விஷயத்துக்காக நாம ஏன்டா கவலை பண்ணோம்? இப்ப அருண் சுத்தமா பிரியா மனசுல இல்ல, முழுக்க முழுக்க நான் தான் இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிரியா உறுதியா இருக்கா, அதனால இந்த விஷயத்த அப்படியே விட்டுடலாம். நீ இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொல்ல வேணாம்னு தோணு. தெரிஞ்சு போன மாடியா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாடா, மறந்து போன விஷயத்துக்கு பிரியா பிறா பொறுப்பாவா? அவ மனசு சுத்தமா தான் இருக்கு, நாம பிரியாவை கலகம் படுத்த வேணாடா. எப்படி அதெல்லாம் உனக்கு தெரியும்? பிரியாவோட ஃப்ரெண்டு சுதா மூலமா இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார், பிரியாவோட ட்ரீட்மெண்ட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? பிரியா விஷயத்துல நீங்க எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க? நான் பிரியாவோட வெல்விஷர், அவளும் அருணும் லவ்வர்ஸ். உண்மையை சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். நீங்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. பிரியா இப்ப வேணா லவ் பண்ணதை மறந்திருக்கலாம், நாளைக்கு நீங்க அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த காதல் ஞாபகத்துக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படாதா? பிரியா தன்னோட காதலை மறந்து போன நிலைமையில நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாவா இருக்கும்? அவளுக்கு பழைய நினைவுகள் வந்து அதுக்கப்புறம் அவ எடுக்கிற முடிவு தானே சரியா இருக்கும்? அதுக்காக தான் சார், பிளீஸ் எப்படியாவது பிரியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. மறந்து போன ஞாபகங்கள் திரும்ப வரணும், அதுதான் உங்களுக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது. சரிங்க, கண்டிப்பாக நான் பிரியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, பிரியாவுக்கு அந்த பழைய நினைவுகள் திரும்ப வந்தால் கூட அவ என்ன தான் ஏற்றுக்குவா. ஓகே, பாய். டி கோபி, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இவ்வளோ ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கேன்டா. கட்டிக்க போற நான் இதை பத்தி கவலைப்படாத போது எதுக்குடா அம்மா கிட்ட சொல்லி குழப்பத்தை உண்டாக்கணும்? ப்ளீஸ்டா, எல்லாத்துக்கும் மேலே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குடா. நேற்று ராத்திரி அம்மா பிரியாவை கல்யாணத்துக்கு பொண்ணு அழைச்சிட்டு போற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காங்க. அந்த கனவுல அவ கார்ல ஏற மறுத்து நான் அருண் தான் கட்டிக்க போறேன்னு சொல்லி தாம்பூல தட்டை தூக்கி விட்டு எரிஞ்சு பெரிய கலாட்டாவே நடத்திருக்காடா. அந்த கனவு நிஜமாயிட போதோன்னு நினைச்சு பயந்து அம்மாவுக்கு பிபி ரைஸ் ஆகி உடம்புக்கு முடியாம படுத்திருக்காங்கடா. சாதாரண கனவுக்கே அவங்களுக்கு உடம்பு முடியாம போதுன்னா, நீ உண்மையை சொன்னா அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் என்னடா ஆகுறது? அதனால தானா கோபி நான் சொல்ற மாதிரி நீ சொல்ற, அருண் பிரியா ரெண்டு பேரும் லவ்வர்ஸே இல்ல. அவங்கள லவ்வர்ஸ்னு சொன்னது எல்லாமே அந்த நவநீதமும் விஜயலட்சுமியும் சேர்ந்து கட்டிவிட்ட கதைன்னு சொல்றா. விபத்துனால அவளுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு வருஷம் ஞாபகம் மறதிய அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி வருண் பிரியா கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாங்கன்னு சொல்றா. ப்ளீஸ்டா கோபி. சரிடா, நீ சொன்ன மாதிரி அம்மா கிட்ட சொல்லிடுறேன். டேய் கோபி, கோபி தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லிடாதரா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அம்மா. கோபி வாப்பா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உட்காரு. கோயம்புத்தூர்ல பிரியாவை பத்தி விசாரிச்சேன்னு என்கிட்ட போன்ல சொன்னல, நீ சொன்னதுல இருந்து என் மனசே சரியில்லைப்பா. உட்காரு, முதல்ல உட்காரு. நம்ம பிரியாவை பத்தி என்னப்பா சொன்னாங்க? என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லு கோபி. அம்மா, நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மையதான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல வருண் வாடா. நான் சொல்லல, பிரியாவை பத்தி கோயம்புத்தூர்ல விசாரிச்சுட்டு வந்திருக்கான், அதை பத்தி தான் சொல்ல போறான். நீயும் கேளுடா, சொல்லு கோபி. பிரியாவும் அருணும் லவர்ஸ் தாமா? கோயம்புத்தூர்ல நான் விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ண தகவல் தாமா இது? கோபி, நீ என்னடா சொல்ற? பிரியாவும் அருணும் காதலிச்சாங்களா? டேய் வருண்,
என்னடா இது? நான் கனவுல கண்டதெல்லாம் உண்மையா நடந்து போல இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வருண். எல்லாம் இப்படி கூடி வர நேரத்துல உன்னை ஒதுரி தள்ளிட்டு அந்த அருண் கூப்பிட்ட உடனே பிரியா அவனோட போயிடுவாளோ? மா, நீ ஏமா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுமா. டேய் கோபி, என்னடா இது? ஏன்டா அம்மா கிட்ட இப்படி சொன்ன? உண்மையை என்னால மறைக்க முடியலடா. அதான் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சும் நான் பிரியாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இங்க பாருங்கம்மா, பிரியாவும் அருணும் லவர்ஸ். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா பிரியா எதிர்பாராத விதமா அவங்க ஹாஸ்டல் மாடியில இருந்து தவறி கீழே விழுந்துட்டா. அந்த நாள்ல இருந்து அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. அதனாலதான் இப்ப அவளுக்கு அருணை பத்தியும் அருணோட இருந்த லவ் பத்தியும் அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா ஒண்ணுமா, அந்த ஞாபகம் அவளுக்கு எப்ப வேணாலும் திரும்பி வரலாம்னு அவளுக்கு ட்ரீட்மென்ட் பண்ண டாக்டர் சொன்னாரு. ஐயோ, அப்படினா அருணோட அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதானா? டேய் வருண், எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒரு விபரீத விளையாட்டு மாதிரி தோணுதுரா. இப்போ ஞாபகம் மறதியில இருக்கிற பிரியா, நாளைக்கு உன் கையால தாலி கட்டிக்கிட்ட பிறகு எனக்கு அருணோட ஞாபகம் வந்துருச்சு. அருண் கூட தான் வாழ போறேன்னு சொன்னா என்னடா பண்ணுவே? உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையாமா. பிரியா எந்த சூழ்நிலையிலயும் என்னை விட்டு போகவே மாட்டான், புரியுதா? எந்த நம்பிக்கையிலடா இத சொல்ற? உனக்கு முன்னாடி தான கோபி எல்லா விஷயத்தையும் சொல்றான். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னும் எப்படிடா பிரியா மேல உனக்கு நம்பிக்கை வருது? அதுக்கு காரணம் பிரியாதாம்மா. இத பிரியாவே என்கிட்ட உறுதியா சொல்லிருக்கா.